ஹாய் கைஸ், வெல்கம் டு சைஃபிக் சைனோரா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 70 இயர்ஸா ஒரு மிஸ்டீரியஸான குவஷனுக்கான ஆன்சரை பார்க்க போறோம். எஸ், பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ஏன் அங்கே அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ஏன் இவ்வளோ வேர்ல்டு வைடா ஃபேமஸா இருக்குன்னு. அங்கே வந்து அங்கே போன எந்த ஒரு ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்டுமே வந்து போனது திரும்பினதே கிடையாது. நிறைய பேர் வந்து நானே கூட சொல்லியிருக்கேன், அங்கே இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது காரணம் ஒரு அதிகமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அந்த வேவோட சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுக்கான ஆன்சரை வந்து நிஜமாவே இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆன்சர் தான் வந்து இந்த கிறிஸ்டல் பிரமிட் ஆன் த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்னா யாருக்குமே ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அதான் நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிறிஸ்டல் பிரமிட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா பெர்முடா ட்ரையாங்கிள் தான் இருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற சர்ஃபேஸ்ல இருந்து 2000 மீட்டர்ஸ் கீழே வந்து இந்த பிரமிட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட நம்ம மனுஷனால எண்ண முடியாத வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அட்லாண்டிக்ல ஒரு சிட்டி இருந்துச்சு. அந்த சிட்டி வந்து பூமியோட அப்படியே தண்ணிக்குள்ள போனதுனால அது ஒரு பிரமிடா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈவன் வந்து நம்ம நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடியே லேண்ட்ல அந்த பிரமிட் இருந்திருக்கு, பெரிய எர்த்குவேக் அண்ட் எர்த்குவேக்கும் ஃப்ளட்டும் ஒரே டைம்ல வந்ததுனால அது பூமி கீழே இருந்து 2000 அடி உள்ள போயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு ஹிஸ்டரியெல்லாம் தேவையில்லை. ஏன் வந்து இவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் காரணம் அப்படின்னா, அந்த பிரமிட்ல இருந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து 2000 to 3000 இயர்ஸ் ஆகி இன்னும் அங்க இருந்து ரொம்ப அதிகமான எனர்ஜி வந்து எக்ஸிபிட் ஆயிட்டு இருக்கும். அந்த எனர்ஜி வந்து ஒரு வேவ்ஸ் ஸ்டாட்டிக்கா இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்மளே மெரினா பீச் கூட பார்த்துருக்கோம், அங்க வந்து வேவ்ஸோட சீற்றம் அதாவது அலையோட வேகம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த பிரமிடோட முனை, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஒரு கோவிலோட ஸ்டார்டிங்ல வந்து கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க வந்து அந்த கோவில்ல இருக்கிறதுக்கான எல்லா பவரும் இருக்கும். அதே மாதிரி அந்த பிரமிடோட ஷார்ப் அந்த பிரமிடோட எண்ணில் இருக்க மொத்த பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியா மாறி மேல போயிட்டு இருக்க ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராப்டோட ரேடியோ வேவ்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. அதுவும் இல்லாம அந்த இடத்துல இருக்க அதிகமான வேவ்ஸோட பலம் அப்படின்னு சொல்லாமே, இன்னும் சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும், ஒரு சூறாவளி மாதிரி அந்த வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால கப்பல் வந்து இன்னொரு இடத்துல கம்யூனிகேட் பண்ணும்போது ரேடியோ வேவ்ஸும் கட் ஆயிடுது. இதனாலதான் வந்து அங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லாமே, அங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஈவன் நிறைய பேர் போனவங்க வந்ததே இல்லை. இது எல்லா ரீசனுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் வந்து அந்த பிரமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி மிஸ்டீரியஸான நிறைய வீடியோ போனோம்னா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க.